இந்த இடம் வில்லிவாக்கம். டவுன் பிரிட்ஜ் ரெண்டு இருக்கு, ரெண்டு பிரிட்ஜு, ஒன்று கிராசிங்கு. ரெண்டுக்கு முன்னாடியே போனால் வில்லிவாக்கம் பேருந்து நிலையம் போயிடலாம். டவுன் பிரிட்ஜின்னு சொல்லுவாங்க. நான் அந்த வழியாக தான் இப்போ போயிட்டுருக்கேன், வாக்கிங்காக வந்தேன். இன்றைக்கி ஈவினிங் இல்லை, ஒரு சினிமா படம் டிவியில் போட்டிருந்து பார்த்தேன். அது என்ன அப்படின்னா, ஷேரிங் அப்படி தான் அந்த தீமே, அந்த சினிமாவோட தீமே ஷேரிங் தான். குடித்தனக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, கார்னால் ஆரம்பிக்குது. முதல்ல பைக்கு, அதுக்கப்புறம் காரு. அவர் ஃப்ரீயாக எங்கே வேணாலும் வண்டியை நிறுத்திட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கார் ஒருத்தர் வாங்கிட்டார், மேலே மாடியில் ஒருத்தர், கீழே ஒருத்தர். அப்போ காரை வைக்கும்போது அந்த வண்டி ஸ்க்ராட்ச் ஆகிடுது, காரோட புது கார் ஸ்க்ராட்ச் ஆகிடுது வைக்கும்போது. இப்படி தான் அவங்களுக்குள்ள பிரச்சனையாகி கடைசியாக போலீஸ் ஸ்டேஷனு, அப்புறம் கைவிலங்கு வச்சு அவரை வைக்கிறது, அதுக்கப்புறம் கொலை பண்ணுற அளவுக்கு போய் கடைசியாக அவங்க ஒரு சமாதானத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க. அதுதான் அந்த கதையே. அதாவது விட்டு கொடுத்து போனால் எந்த பிரச்சனையும் வராமல் நாம் பார்த்து கொள்ளலாம். கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். நீயா நானா என்றாலே அங்கே பிரச்சனை தான். நீ பெரியவனா நான் பெரியவனா, அப்படி ஈகோ, மெயினாக வந்து ஈகோ. தான் தான் எனக்கு ரொம்ப வருஷமாக நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஈகோ தான், அந்த ஈகோ தான் மெயினாகவே லைஃப்பில் எல்லாருக்குமே பிரச்சனையாக இருக்கிறது. ஈகோ, தான் தான் பெரியவன் என்ற ஒரு உயர் நீக்கிய எண்ணம். சிலருக்கு தாழ்வான எண்ணங்கள் இருக்கும், சிலருக்கு இதை போல் உயர்வான எண்ணமும் இருக்கும். தான் தான் பெரியவன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் ரொம்ப காலமாக வாழ்ந்திருக்கேன், எனக்கு எல்லாம் படிச்சிருக்கேன், எல்லாத்தையும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மெயினாகவே வாழ்க்கையில் பலருக்கு பிரச்சனைகளாக வருகிறது. கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்கும் தகப்பர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை, புரிதல் கிடையாது. மெயினாக வந்து அவங்களுக்குள்ளார எந்த விதமான புரிதலும் இல்லை. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்கிறோமே அதுதான். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாவே அவங்களுடைய வாழ்க்கை நிம்மதி போய்விடும். அந்த மனசு வந்து எதையாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். தப்பாக சிந்திக்கும், சரியா இல்லை, தப்பு தப்பாக சிந்திக்கும். தான் ஜெயிக்கணும், எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம், ஒரு உணர்ச்சி, எமோஷன், இது எல்லாம் கலந்தது தான் அவங்களுடைய மன எண்ணத்தில் இருக்கு. ஆனால் விட்டு கொடுத்து போகிறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஒருவர் பொறை இருவர் நட்பு என்று ஒரு பழமொழி இருக்கிறது. ஒருவர் பொறை இருவர் நட்பு, விட்டு கொடுத்து போகிறது தான் அதனுடைய கருத்தே. விட்டு கொடுத்து போ, இன்னைக்கு உனக்கு, அடுத்தபடியாக எனக்கு, அப்படித்தான் நம்மளுடைய ஷேரிங்கே லைஃப்பில் இருக்குது. பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா சில பேர் வந்து காலை அகட்டிக்கிட்டு உக்காருவாங்க, உடம்பு குண்டாகவும் இருக்கும், பக்கத்தில் உக்காந்துருக்கும், ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். கொஞ்சம் நகர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் அந்த அவங்களுடைய பயணம், பேருந்து பயணம் சுமூகமாக இருக்கும். நான் அந்த ரயிலில் நிறைய முறை பயணம் செய்த பொழுது 4 பேர்
அமரக்கூடிய இடம். அதில் ஐந்தாவதாக ஒருவர் வருவார், நான் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிக்கிறேன், இல்லை அதுக்கு ஒரு அஞ்சு ஸ்டேஷன் தள்ளி இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க, விட்டு கொடுப்பாங்க, அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பெண்களுக்குள்ளே இருந்ததுனாலும் இருக்கும். இன்னும் சில பேர் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு, என் குழந்தைய வச்சுக்கிட்டு என்னால் அது பார்க்க முடியாது, அதனால் வந்து எனக்கு நல்ல இடம் வேணும், என் இடத்த நான் ஏன் வச்சுக்கிறேன், உங்களுக்கு ஏன் நான் அதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இதை போல தான் எல்லா இடத்துலையுமே லைஃப்பில் எல்லா இடத்துலையுமே, வீட்டில் பிரச்சனை, பேருந்தில் பிரச்சனை, ரயிலில் பிரச்சனை, எங்கே போனாலுமே பிரச்சனை தான். அந்த பிரச்சனைக்கு தீர்வே விட்டு கொடுத்தல் தான், கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். வண்டிகள்லாம் போயிட்டே இருக்கும், ஒரு லாரி ஓட்டுறவர் போயிட்டே இருப்பார், காரு வரும், அவர் அப்படியே ஸ்லோ பண்ணி நிறுத்தி மெதுவாக நிறுத்திடுவார், நீ போ, கை காமிச்சிருவார், போயிட்டே இரு அப்படின்வார். அதுதான் விட்டு கொடுத்தல்ங்கிறது. லைஃப்பில் நம்ம வந்து சாதிக்கணும் என்றால் நாம் விட்டு கொடுக்க வேண்டும். எதையும் நாம் விட்டு கொடுக்கவில்லை, கொஞ்சம் சாமர்த்தியமாக சமாளிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கிறது தான் அந்த ஷேரிங். எல்லாத்தையும், துன்பத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம், இன்பத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி தான் ஒரு வண்டி, இப்போ ஒரு மாடு ஓடுது அப்படின்னா, வண்டி போகுதுன்னா ரெண்டு மாடும் ஒன்றா போனால் தான் அந்த வண்டி போகும். ஒன்று முரண்டடிச்சதுன்னா இன்னொன்று போகலைன்னா கடை சாட்சி விடுன்னு சொல்லுவாங்க, அதாவது குப்புறப்படுத்தி விடும், கடை சாட்சி விடுதும்பாங்க, வண்டி சாஞ்சி போயிடும். அதெல்லாம் கிராமத்தில் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அது போல் லைஃப்பில் நம்ம விட்டு கொடுக்கறது ஒரு நல்ல எண்ணமாக இருக்கணும். எதையும் முந்தி கொண்டு போகவர்கள் நிறையா இருப்பாங்க, அவருக்கெல்லாம் நம்ம வந்து வழி கொடுக்க வேண்டும். அது காராக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், சைக்கிளில் போகிறதா இருக்கட்டும், விட்டு கொடுத்து போகணும். நான் நடந்து போகும்போது கூட நிறைய நேரம் நான் நடந்து தான் போகிறேன், அப்போ ஏதாவது ஒரு கார் வந்துச்சு வேகமாக வந்தது அப்படின்னா நான் ஒதுங்கி நிற்பேன், அது போயிடும், எனக்கு சுலபமாக இருக்கும் என்னுடைய வாக்கிங். அப்படித்தான் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை பயணம், அது நடைப்பயணமாக இருக்கட்டும் அல்லது எந்த விதமான பயணமாக இருக்கட்டும், அது சுலபமாக போய்விடும். அந்த தத்துவத்தை, இந்த புரிதலை வைத்திருப்பவர்கள் எதையும் அவர்கள் சமாளித்து கொள்வார்கள். இதுதான் உண்மை. விட்டு கொடுத்தல் தான் வாழ்க்கையினுடைய புரிதல்.